Hi, welcome to our channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிராவல் பிளாக் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் மதியானம் 2:30 சேலம்லேருந்து நாங்கள் சென்னை கிளம்பியாச்சு. ஒரு முக்கியமான வேலையாக நாங்கள் கிளம்பியிருக்கோம். போயிட்டு அங்கே அக்கா மாமன் எல்லாத்து வீட்டுக்கும் போகலாங்கிற பிளானில் தான் இருக்கோம். அங்கே யார் யார் வீடு நான் எங்களால் கவர் பண்ண முடியுதோ எல்லாத்து வீட்டுக்கும் போகலான்ட்டு நாங்கள் மதியமே சேலம்லேருந்து கிளம்புனதுனால ஒரு ஈவினிங் ஆட்டும் நாங்கள் அங்கே இருக்க ஏ2பியில் ஸ்டாப் பண்ணி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகணுன்னா எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டு டின்னரும் அங்கே வர சொல்லிட்டனால நைட்டு டின்னருக்கு அங்கே போயாச்சு. ஸோ இப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு யார் யார் வீட்டுக்கு போனோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லும் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பெரியப்பா வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே உங்க வீட்டுக்காரையும் கூப்பிடுங்க. உங்க மிஸ்ஸஸ் திவ்யா. இவங்க தான் எங்க வீட்டோட பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். ஆமா ஆமா, அவங்க ரொம்ப பூச்ச சுபாவம். கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பெரியப்பா தான் நீங்க செஞ்சாங்க. இன்னைக்கு நைட் டின்னர் இருக்கு, இதெல்லாம் பெரியப்பா செஞ்சது. சிக்கன் ஃப்ரை, இது வந்து சிக்கன் குழம்பு. இதுல என்ன நீ இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா ஓபன் பண்ண? அக்கா இட்லி, பெரிய விஷயமான பிரியாணி. ஆமா, அண்ணியோட ஸ்பெஷலிஸ்ட் பிரியாணி. இதுல ஒயிட் ரைஸ் ரொம்ப ஹெவி ஆயிடும் காலையில. ஆமா, இது வந்துட்டு அந்த கிரேவி தான் இருக்கு. இங்க தோசை ஊத்தி பீச்சுக்கு எப்படி போறோம்? நடந்து போறோம். ஹாய் சொல்லு, அங்க பாரு ஆதினி பாக்குற. ஆதினி ஹாய் சொல்லு பாப்பா. ஹாய் சொல்லு. ஹாய், நம்ம எங்க போறோம்? பீச்சுக்கு. பீச்சுக்கு இல்ல, ஒன் டைம் தான் கேட்டு வீட்டில் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு அண்ணா தம்பி அண்ணி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் பீச்சு கிளம்பிட்டோம். எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச்சு, அதனால சரி எல்லாரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு 11:30 இருக்கும். பீச்சுக்கு போயிட்டு ஒரு 1 hour நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மதியம் வந்துட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போனோம். இல்லை இல்லை, அப்படி பண்ணி தான் உள்ளே போய் அதை தொட்டாதான் ஆகும். குவாண்டிட்டி கம்மி தான். அடா பாவி, அழகா மத்தியும் அக்கா வீட்டில் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாய் வீட்டுக்கு கல்யாண பிரியாணி இருக்கு இல்லையா, நான் வந்துட்டு இதை மோஸ்ட்டாக வீடியோஸில் யூடியூப் வீடியோஸு ஷார்ட்ஸில் இதில் தான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தது. அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அண்ணா வந்துட்டு அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பிரியாணி. சைட் டிஷ் எல்லாமே ஜெய்த்தூனில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், அப்புறம் சில்லி சிக்கன், அப்புறம் பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த பாய் வீட்டு பிரியாணி ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் பேக்கிங் அந்த ஸ்டீல் பாக்ஸும் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த அன்னைக்கு மதியானம் வந்துட்டு அக்கா வீட்டில் நல்லா ஹெவியான லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, அந்த பாய் வீட்டு பிரியாணி பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, அப்புறம் கத்திரிக்காய் ரைத்தா, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ மதியம் லஞ்ச் வந்துட்டு அக்கா வீட்டில் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்துட்டு தம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமே திரும்பவும் நாங்கள் அங்கேருந்து பெசநகர் பீச்சுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சொல்லியிருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெசநகர் பீச்சில் இருக்கிற ஃபிஷ்ஷு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்துட்டு அங்கே போயே ஆகணும். எந்த பிளான் சேஞ்ச் ஆனாலும் அந்த பிளான் சேஞ்சே ஆகக்கூடாதுன்னு வீட்டிலேருந்தே சொல்லி போனது. ஸோ
அங்கே போய் நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா, வஞ்சிரம் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் வந்துட்டு, வஞ்சிரம் ஃபிஷ்ஷு, அப்புறம் இது நெத்திலி ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் இறால், இறா வந்துட்டு நான் வீட்டில் நாங்கள் யாருமே செஞ்சது கிடையாது, அதாவது சேலத்தில் எங்கள் வீட்டில் நாங்கள் யாரும் செஞ்சது கிடையாது, ஆனால் அக்கா வீட்டில் மாமா வீட்டில் எல்லாருமே செய்வாங்க. அதனால் அங்கே போயிட்டு ஒரு ப்ரான் ஆர்டர் பண்ணிச்சு, ப்ரான், நெத்திலி ஃபிஷ்ஷு, வஞ்சிரம், அப்புறம் வாவல் மீன், இது எல்லாமே தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் பாப்பா வந்துட்டு பீச்சுக்கு போய் உட்காரணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதனால் நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளாரியே அவள் சீக்கிரம் சாப்பிடுங்க பீச்சுக்கு போகலாம், சீக்கிரம் சாப்பிடுங்க பீச்சுக்கு போகலான்ட்டு இருந்தா. அது மாதிரி சாப்பிட்டு அவளோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டா. போகும்போதே வந்துட்டு ஒரு பீச் டாய் வாங்கிட்டா, அங்கே போயிட்டு மண் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருந்தா. என்ன பண்றீங்க? அங்க பாட்டுல உட்காந்து பீச்ல சிவனேன்னு வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தவங்க. அப்புறம் ஒரு ஜோசி பாக்குற அக்கா வந்தாங்க, வாங்க உங்களுக்கு நான் சொல்றேன்னு இது பண்ணுவேன். எங்க அண்ணி வந்துட்டு ஆசையா உட்காந்துட்டாங்க. அப்புறம் எங்க அண்ணிக்கு சொன்னதை பார்த்துட்டு, என்ன எல்லாம் கரெக்டா சொல்றாங்களே அப்படின்ட்டு வரிசையா நாங்க நாலு பேருமே பார்த்தோம். ஆனா கொஞ்சம் நான் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா சொன்னாங்க. அப்புறம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் நாங்கள் செகண்ட் ஷோ வந்துட்டு படத்துக்கு புக் பண்ணியிருந்தோம். அதனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பீச்லேருந்து செகண்ட் ஷோ படத்துக்கு வந்துட்டு நாங்கள் பாண்டி பஜார் கிட்ட அங்கே போயாச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் படத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்பயும் நேராக வீட்டுக்கு போகலங்க. படம் முடிக்கும் போதே ஒரு மணி இருக்கும். இருந்தாலும் அந்த லேட் நைட் வந்துட்டு அந்த பிலால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்துட்டு இன்னும் ட்ரை பண்ணதில்லை. அதனால் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பிலால் போனோம். போயிட்டு அந்த பன் பட்டர் ஜாமும் ஒரு டீயும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே நியர்லி 2:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த டேவே வந்து பிஸியாக போச்சு. ஆளுக்கு ஒரு வீட்டில், காலையில் பெரியப்பா வீட்டில் சாப்பிட்டோம், மத்தியானம் அக்கா வீட்டில், அப்புறம் பெசநகர் பீச்சு படத்துக்கு போயிட்டு, அப்புறம் நைட் எங்கள் பிலாலோட அந்த செகண்ட் டேவை வந்துட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். ஸோ செகண்ட் டே வந்துட்டு நாங்கள் தம்பி வீட்டில் தான் அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தக்காளி சட்னியும் தோசையும் இங்கே சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு மதியம் லஞ்சு, அதனால் மார்னிங் நேற்று நைட் இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அங்கே போவோம். இப்படியே நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு வீடு வீடாக போய் நேரத்துக்கு நாங்கள் சாப்பிட்டுட்ருக்குறோம் ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்காக. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி வந்தால் தான் எல்லா ஃபேமிலியுமே மீட் பண்ண முடியும், எல்லாத்து வீட்டுக்கும் போயிட்டு வர முடியும். அதனால் மூணு நாள் இப்படி தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, நம்ம சாப்பிட்டு அங்கே போகலாம். இன்னைக்கு வந்துட்டு தேர்ட் டேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி, போகிற வழியும் வந்துட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். போகும்போதே அங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் கடை அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே, அங்கே நாங்கள் போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஓரளவுக்கு சென்னையில் இருக்க எல்லா வீட்டையும் நாங்கள் கவர் பண்ணியாச்சு. எங்கள் பெரிய அக்கா வீட்டுக்கு மட்டும் போக முடியல. அவங்க வீடு வந்து கொஞ்சம் இன்னொரு எண்டுன்னு சொல்லலாம், அவங்க வீடு வந்து இன்னொரு எண்டில் இருக்கிறதுனால எங்களால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக முடியல. ஏன்னா அக்கா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேலம் கிளம்பலாம் அப்படிங்கிற பிளான் தான். ஏன்னா சாட்டர்டே வந்துட்டு அண்ணாக்கு இங்கே வேலை இருந்துச்சு, அதனால் இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வெனஸ்டே போனோம். வெனஸ்டே போயிட்டு ஃப்ரைடேலாம் ரிட்டர்ன் ஆயாச்சு. ரிட்டர்ன் ஆகிட்டு ஆனால் அதுவே வந்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அங்கே சுற்றிட்டு இருந்த வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே தான் எங்களுக்கு டயர்டே தெரிஞ்சுது. பட் ஆனால் அந்த 3 days வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்து வீட்டுக்கும் போயிட்டு எல்லோரும் ஒன்றா வெளியில் போய் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு இப்படி பண்ணுறதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி சென்னைக்கு போனால் தான் எல்லாத்து வீட்டையும் கவர் பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே சென்னையில் தான் இருக்காங்க. இப்போது அக்கா வீட்டில் வந்துட்டு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கேயும் வந்துட்டு சில்லி சிக்கன், அப்புறம் சிக்கன் லாலிபாப், அப்புறம் எஸ்எஸ் பிரியாணியில் வந்துட்டு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, சாரி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸு. இதெல்லாம் வந்துட்டு அக்கா வீட்டில் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு எங்களுக்கு இதான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பாப்பா எந்திரிக்கிறத பொறுத்து நாங்கள் டைமிங் சொல்கிறோம் அப்படிங்கவும் நாங்கள் லேட்டாக தான் இன்ஃபார்ம் பண்ணோம். அதனால் மதியானம் லஞ்ச் வந்துட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம எதுவுமே இங்கேருந்து இந்தந்த டைம் இவங்க இவங்க வீட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ண நடக்காது இல்லையா, அதனால் அந்த டைம் பொறுத்து எல்லாத்து வீட்டையும் கவர் பண்ணும்.
ஸோ ஃபைனலி அக்கா வீட்டில் மத்தியானம் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சேலம் கிளம்பியாச்சு. மொத்தத்தில் 3 நாள் வந்துட்டு டயட் இல்லாமல் போச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு மேலே திரும்ப டயட்லாம் ஃபாலோ பண்ணோம். பட் ஆனால் இந்த 3 டேஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு. ஆனால் இன்னொன்று ஒரு 4-5 நாள் இருக்கிற மாதிரி போகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வ்ளாக் இதோட ஃபினிஷ் பண்ணலாமா? பை.